செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் கோலாகலமாக தொடங்கினதை அடுத்து அதன் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தமிழகம் செஸ் விளையாட்டு போட்டியில் முன்னோடியாக இருக்கு, இங்க சிவனே செஸ் விளையாடி இருக்காருன்னு பேசியிருக்காரு. Sport has always been considered divine in our culture. In fact, in Tamil Nadu, you will find the temple of Chaturang Vallabhanathar. This temple at Thiruppavanur has an interesting story related to chess. Even God played a game of chess with a princess. Naturally, Tamil Nadu has a strong historical connection with chess. திருவாரூர் மாவட்டம் திருப்புவனூரில் இருக்கிற சதுரங்க வல்லபேஸ்வரர் ஆலயம்தான் பிரதமர் மோடி இப்படி பேசினதுக்கு காரணம். வாசுதேவன்கிற மன்னன் தனக்கு குழந்தை இல்லையேன்னு தன் மனைவி காந்திமதியோடு சென்று நெல்லையப்பர் கோவிலில் சிவன் கிட்ட வேண்டுறாரு. சிவனும் அவர்களை ஆசிர்வதிச்சு பார்வதியின் அம்சமான பெண் குழந்தையும் பிறக்குது. ராஜராஜேஸ்வரின்னு பெயரிட்டு வளர்க்கப்படுற அந்த குழந்தை எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குறாங்க. குறிப்பாக சதுரங்க ஆட்டத்தில் அவங்கள ஜெயிக்க ஜில்லாவில் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. வழக்கம் போல மன்னன் தன் மகளை யார் சதுரங்கத்தில் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கே மனம் முடித்து வைப்பேன்னு சொல்ல இங்கே தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. சித்தர் ரூபத்தில் வர்றாரு சிவன். நீங்கள் கெஸ் பண்ண கிளைமேக்ஸே தான். சிவன் சதுரங்கத்தில் ஜெயிக்க பார்வதியின் அம்சமான இளவரசியும் மணந்து கொள்கிறாரு. அதனால் அவருக்கு சதுரங்க வல்லபேஸ்வரன்ற பேரும் கிடைச்சி அவர் வெற்றி பெற்ற இடமான திருப்புவனூரில் கோவிலும் எழுப்பப்படுது. அப்பர் மற்றும் ராமலிங்க அடிகளாரால் இந்த தலம் பாடல் பெற்றிருக்கு. சதுரங்க ஆட்டம் முதன் முதல்ல தமிழ்நாட்டில் தான் உருவாச்சுன்ற ஒரு கருத்து இருக்கும் சூழலில், 1500 ஆண்டுகள் பழமையான சதுரங்க வல்லபேஸ்வரர் ஆலயமும் அதன் ஸ்தல வரலாறும் அந்த கருத்துக்கு மேலும் வலு சேர்க்குது. இப்படி நம்ம ஊரில் இருக்கிற பெருமை நமக்கே தெரியாதப்ப பிரதமரே அதை எடுத்து சொல்லும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. பிரதமர் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.